ஸ்டைல் வத்தக் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்தக் குழம்பு செய்யலான் இருக்கங்க. வத்தக் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து வத்தல் வந்து அந்த 20 கிராம் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து 2 சின்ன சின்ன பூண்டில் வந்து உளிச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை. அப்புறம் வந்து சீரகமும் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன் நான். தேங்காய் வந்து 1/2 முள்ளு சின்ன முள்ளு 1/2 முள்ளு பாதி எடுத்து வச்சுருக்கேன். புளி பாருங்கள், இந்த அளவில் இந்த அளவு புளியில் நான் கரைச்சி இதை வச்சுருக்கேன் நான். அப்புறம் தேங்காய் 2, தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தாலும் போட்டுக்கலாம், என்கிட்ட அது இப்போ இல்லை. நல்லா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வடகம் வச்சுருக்கேன். வரமிளகாய் 3 வச்சுருக்கேன் நான். கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, ஆயில் வந்து எதே வேணாம் நான் வச்சுருக்கேன். வேறு எதோ ஆயில் மட்டும் நான் சேர்த்திக்கலாம். உப்பு வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் போட்டிருக்கேன். இதே மிளகாய் தான் நான் போட்டு சேர்த்துருக்கேன். இந்த கொத்தலோ இந்த பூண்டு எண்ணெயில் அப்படியே விழுந்ததாக அப்படியே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாசனை இருக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், கிடமும் இருக்கும். இதை வணக்கிறதுனால அது வந்து இந்த சுண்டைக்காய் வந்து நான் வந்து சுண்டைக்காய் தான் போட்டுட்டேன். இது வந்து நம்ம மணத்தக்காளியும் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய்க்கு மணத்தக்காளியும் சேர்த்துக்கலாம். அவங்க இதனால் வணக்கம் நல்லா கற்றுக்கு கொஞ்சம் போயிடும். அதனால் நல்லா சவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த பழத்துக்கு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எண்ணெயில் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நான் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேங்க. பாருங்கள் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு போட்டு கடுகு கொத்தமல்லி பூ நான் போட்டிருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். வடகமும் இந்த வடமிளகாய் கிண்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கூலிங்க. அதனால் வெந்தயம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும். தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயம் நல்லா கிரேவி ஏற்ற வர வரைக்கும் நல்லா மாற்றிடுவோம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பொடி நான் சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்துக்கலாம்ல. கிரேவியா தான் வெட்டுங்க, அப்போ நல்லா இருக்கும். பாருங்க பாருங்க, நல்லா கிரேவியாட்ட வந்துருச்சு. கரைச்சி வச்ச புளியை வந்து நான் சேர்த்துறேன். வந்து மிக்ஸ் இந்த தேங்காவை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன், நைஸாக அரைச்சிக்கிறேன். எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் வந்து சுண்டக்காவும் இந்த பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வேகும். இந்த சீரகமும் வெந்தய பொடியும் நான் இதில் கலந்துக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம், நல்லா கசப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். சக்கரை சேர்த்து இந்த அரிசி வச்சு தேங்காவும் இது நான் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் கலந்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கலந்துக்கோங்க. கெட்டியாக இருக்கும், தண்ணி கலக்கணும், கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்க சைடிஷ் வந்து முட்டை செஞ்சுக்கலாம், உருளைக்கிழங்கு பொரியல் பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போலாம் கரெக்டாக இருக்குமா, கொஞ்சம் நேரம் தேவைக்கும். அப்புறமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நான் அந்த வேறு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.